glorify him from the depths of our hearts enai karam pidithu nadathum deivam avar endha pakkam thirumbinalum sangeetha manjil sangeethakaran sonnan karunyam enakku oru kedaiyum his favor is a shield unto me avar enai nadathugirar avadi karunyam ennai moodugirathu சங்கீதத்தில் அதே சங்கீதத்தில் நினைக்கிறேன் சங்கீதக்காரன் சொன்னான் ஹிஸ் ஜென்டில்னஸ் ஹிஸ் ஃபேவர் அவருடைய தயவு அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றியது நம்ம உயர்த்துகிற அந்த காருண்யம் அந்த தயவு அந்த வழி நடத்துதல் நம்மோடு இருக்க சேர்ந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி என்னை நடத்தும் ஆண்டவரே என்ற கேள்வியோடு ஜபத்தோடு லெட்ஸ் கம் டு ஹிஸ் ஃபீட் லெட்ஸ் பவ் டவுன் வர்ஷிப் ஹிம் அண்ட் சே என்னை கரம் பிடித்து நடத்துங்க வெற்றிக்கு நாம் போகணும் என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் a wide door for effective service சிறந்த சேவைக்கு மிகப்பெரிய வாசல் எனக்கு திறந்திருக்கு ஆனால் என்னை எதிர்ப்போர் அநேகர் I have so many obstacles இன்னைக்கு நம்ம நடத்தணும் ஜெயிக்கணும் தாண்டணும் கண்மலையில் நிற்கணும் may God guide us lead us go before us வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தல்பால்களை முறித்து நமக்கு வழி தந்து ஒளிப்பிட பொக்கிஷங்களை அசைய செய்யும் தேவன் நமக்கு முன்னே செல்கிறார் ஆமென் கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம் கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார் எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார் இறுதி வரை எப்போதும் நடத்துவார் இறுதி வரை எப்போதும் நடத்துவார் எங்க இயேசு நாம வாழ்கை என்று வாழ்த்துவோம் இயேசு அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே பார செய்கின்றாரே பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே என இளைப்பார செய்கின்றாரே களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார் கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார் பாதைகளை கட்டுவார் நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார் நாம் நடக்கும் பாதைகளை கட்டுவார் நாள்தோறும்
தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். பிதாவாகி தேவனாலும் குமாரனாகி கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 27 சங்கீதத்தினுடைய 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும் போது, 5, 6 வாசிக்கிறேன். For in the day of trouble he will keep me safe in his dwelling. He will hide me in the shelter of his sacred tent and set me high upon a rock. Then my head will be exalted above the enemies who surround me. At his sacred tent I will sacrifice with shouts of joy. With shouts of joy I will sing and I will make music to the Lord. இன்னைக்கு ராத்திரி என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து இந்த சங்கீதத்தை சார்ந்து நின்று இப்படி சொல்ல விரும்புகிறேன். உங்கள் சத்துருக்களுக்கு மேலே உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். த லார்ட் வில் லிஃப்ட் யூ. ஏன் இப்படி ஷார்ட்டாக சொல்கிறேன்? கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அ ட்ரையம்ஃபன்ட் வர்ஸ், ஒரு வெற்றி அறிக்கையின் சங்கீத வசனம். அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த், ஒரு விசுவாசத்தின் அறிக்கை. என்னவென்றால், சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி அமைப்பார். God will turn it around. இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்ல, சத்துருக்கள் என்னை சுற்றிலும் வளைந்திருக்கிறார்கள், ஆனால் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறேன், அவருடைய வாசஸ்தலத்தில் இருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன். சத்துருக்கள் என் மாமிசத்தை பட்சிக்க வருகிறார்கள், ஆனால் நான் அவருடைய டென்ட், அவருடைய டுவெல்லிங் பிளேஸில் அவருக்குள் நான் இருப்பதனால் தே வில் ஸ்டம்பிள் and they will fall. அவர்களே இடறி விழுவார்கள். கர்த்தரோ என் தலையை என் சத்துருக்களுக்கு மேலே உயர்த்துவார். ஆகையால் நான் கர்த்தருடைய வீட்டில் சென்று பாடுவேன். I will offer sacrifices of joy. நான் அவருடைய வீட்டிற்கு சென்று I will sing, I will shout, I will sing and I will make music to the Lord என்று வாசிக்கிறோம். சங்கீதக்காரனுடைய டிக்ளரேஷன், சங்கீதக்காரனுடைய ஆழமான ஒரு அறிக்கை. நான் அவருடைய ஆலயத்தில் இருக்கின்றேன். ஃபார் இன் த டே ஆஃப் ட்ரபுள் ஹி கீப் மீ சேஃப் இன் இஸ் டுவெல்லிங் பிளேஸ். அவருடைய மகத்தான மறைவிடத்தில் என்னை அவர் வைத்திருக்கிறபடினால், சின்ஸ் ஐ எம் இன் இஸ் டெம்பிள், ஐ எம் சீக்கிங் காட், நான் தேவனை தேடுகிறபடினால், காட் வில் லிஃப்ட் மீ அப். கர்த்தர் என்னை உயர்த்துவார். அதுவும் எப்படி உயர்த்துவார்? சத்துருக்களுக்கு மேலே உயர்த்துவார். பழையற்பாட்டின் மொழியில் தலை உயர்த்துவார் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் தலை குனிந்தது, குனிந்தது என்று அர்த்தமாகும். நம்பர் ஒன், ஹெட் பவ் டவுன் என்பது ஓல்டு டெஸ்ட்மெண்ட் லாங்குவேஜில், பழையற்பாட்டின் மொழியில் தலை குனிந்தது என்றால் ஷேம் அண்ட் டிஸ்ஹானர், வெட்கமும் நாணமும்.
மனிதர்களுக்கு முன்பே நிக்க திராணியற்று போனது என்று அர்த்தமாகும். ஆனால் தலை உயர்த்தப்பட்டதென்றால் இட் இஸ் க்ளோரி அண்ட் ஹானர், அது கனம், அது மகிமை. இந்த என்கவுண்டர், இந்த சத்துருக்களோடு உள்ள அவருடைய போராட்டத்தில் சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தர் என் தலையை குனிந்து போக விடாமல் என் சத்துருக்களுக்கு மேலே முன்பாக என் தலையை உயர்த்தினார். என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து இங்கே சங்கீதத்தோடு சார்ந்து நின்று சொல்லுகிறேன், உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். எங்கே வெட்கப்பட்டீங்களோ, எங்கே நாணமடைந்தீர்களோ, அதே பங்கில் தலை உயர்த்தும் மகத்துவங்களை என் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இந்த மிட்ஸ்ட் ஆஃப் எனிமி என்கவுண்டர், சத்துருக்களின் போராட்டத்தின் நடுவில், கஷ்டத்தின் நடுவில், கடின சூழ்நிலைகளுக்கு நடுவில், பல நெருக்கத்தின் நடுவில் கர்த்தர் உங்கள் தலையை குனிந்து போக விட மாட்டார். கர்த்தர் உங்கள் தலையை உங்கள் சத்துருக்களுக்கு மேலே உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார் என்று வேறு அவர் சொல்கிறார், ஹவு இஸ் த லிஃப்டிங் ஆஃப் த ஹெட் கோயிங் டு பி, இந்த தலை உயர்த்துகின்ற அனுபவம் எப்படி இருக்குமாம். ஹி சேஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் யுவர் எனிமீஸ், உங்கள் சத்துருக்களுக்கு நடுவே, உங்கள் சத்துருக்களுக்கு மேலே உங்கள் தலையை நான் உயர்த்துவேன். என் மாமிசத்தை அவர்கள் பட்சிக்க வருவார்கள், ஆனால் நான் அவருடைய ஆலயத்தில், அவருடைய சமூகத்தில், அவருடைய டுவெல்லிங் பிளேஸில் மறைந்து அவரை தேடுகிறபடினால் அவர்களே இடறி விழுவார்கள். ஆனால் என் தலையை கர்த்தர் சத்துருக்களுக்கு மேலே உயர்த்துவார். ஒரு மூணு வார்த்தை இதிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்பர் ஒன், ட்ரயம்ஃப், வெற்றி, ஒரு ஆரவார வெற்றி. என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தினுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ட்ரயம்ஃப் தருவார். காட் வில் கிவ் யூ விக்டரி. உங்கள் இருதயம் அவர் மேல் சார்ந்து, உங்கள் கண்கள் அவர் மேல் பதிக்க வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் இருப்பீர்களேயானால் சத்ருவின் எல்லா சூழ்ச்சிகளையும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் முறியடித்து அவர்களை இடறிவிழ செய்து உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அப்படி அவர் செய்யும் போது நம்பர் ஒன் இஸ் ட்ரயம்ப், நம்பர் டூ வென் ஹி டஸ் தட் சம்திங் ஹேப்பன்ஸ், ஹி கிவ்ஸ் யூ அ டெஸ்டிமோனி. உங்களுக்கு அவர் ஒரு சாட்சியை தருகிறார். ஆண்டவர் என்னைக்கெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தருகிறாரோ அது உங்கள் சாட்சி, அது உங்கள் அறிக்கை. உங்கள் தலையை உயர்த்தும் போதெல்லாம் உங்களுக்கு அது ஒரு சாட்சி. சாட்சி என்று சொல்லும்போது இட் இஸ் அ செலப்ரேஷன். நான் நம்புகிறேன் உங்கள் சாட்சி எழுதி முடிப்பீர்கள், அப்படின்னா நீங்கள் கொண்டாட போகிறீங்க. உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார், நீங்கள் மேன்மை பாராட்ட போகிறீங்க, பாராட்டுதல் நாட்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். இப்படி சொல்கிற உங்களை பார்த்து, நீங்கள் இன்றைக்கு கடந்து போகிற எல்லா யுத்தமும் சீக்கிரம் நீங்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடி சாட்சியின் பாடலை பாடுகிற நேரத்துக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வரப்போகிறார். எல்லாமே ஒரு சாட்சியாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒன் இஸ் ட்ரயம்ப் அண்ட் டூ இஸ் டெஸ்டிமோனி. அந்த டெஸ்டிமோனியை வந்துடுச்சு என்று உணரும்போது சங்கீதக்காரன் செய்ததை சொல்கிறான், ஹீ கேவ் தேங்க்ஸ் டு த லார்ட். அவர் சொல்கிறார், நீ எனக்கு வெற்றி தந்து என் அறிக்கை சாட்சியின் அறிக்கையாக மாறிடுச்சுன்னா, நான் வந்து இப்படி செய்தார், கர்த்தரனை உயர்த்திட்டார், என் தலையை உயர்த்திட்டார் என்ற சாட்சி எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் இன்னொன்று செய்வேன், நான் கர்த்தருடைய வீட்டிற்கு வந்து ஆனந்த பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். ட்ரயம்ப், டெஸ்டிமோனி அண்ட் தேங்க்ஸ் கிவிங். கர்த்தருடைய வீட்டுக்கு நீதிமான்களின் பலி செலுத்துதலை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம். நீங்கள் பாடினா மட்டும் போதாது, அது ஆனந்த பலிகள், சாக்ரிஃபைஸ் இருக்கணும். உங்கள் பாடல் இருக்கணும், அதில் பலி இருக்கணும். தேவனுடைய மகத்துவங்களை நீங்கள் அறிக்கை செய்யணும். ஐ வில் நாட் ஜஸ்ட் சிங் பட் ஐ வில் சாக்ரிஃபைஸ். ஆண்டவர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடந்த தீமைகளெல்லாம் ரெசிப்ரோகேட் பண்ணும்போது இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்கள் பாடலும் 27 சங்கீதத்தின் அறிக்கையாய் மாறுவதாக. கொஞ்சம் தூரத்தில் என் சத்தத்தை கேட்கிற நீங்கள் சொல்வீர்கள் என்று நான் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன், கர்த்தர் எங்கள் தலையை உயர்த்தினார். சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்கிறேன், டிக்ரி, டிக்ளேர் அண்ட் ப்ரே ஆன் யோர் பிஹாஃப், காட் வில் லிஃப்ட் யுவர் ஹெட் ஹை அண்ட் அபவ் எவ்ரி டிஃபிகல்ட்டி, எவ்ரி சர்க்கம்ஸ்டான்ஸ், எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலே உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். இந்த சங்கீதம் உங்கள் சங்கீதமாய் மாறுகிற நாள் மிக சமீபம் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக, இரவு வேளைக்காக நன்றி. காலையில் கிருபை கொடுத்தீங்கப்பா, மாலையில் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்கிறோம், எவ்வளவு அழகாய் நடத்தி விட்டீரே, இந்த தூரம் காத்தீரே,
இன்னைக்கு ராத்திரி இந்த ஜெபத்தோடு நாங்கள் உறங்க செல்கிறோம். எங்கள் தலையை நீர் உயர்த்துவீர், எங்கள் தலையை எங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலே உயர்த்துவீர், கஷ்டத்திற்கு மேலே உயர்த்துவீர் என்ற ஆழமான விசுவாசத்தோடு உம்மை சார்ந்து நித்திரைக்கு செல்கிறோம். காலையில் விழித்தெழுந்து எங்கள் பிரயாணங்கள், எங்கள் ஊழியங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், டேடி உங்கள் கிருபையினால், உங்கள் காரூண்யத்தால் எங்கள் வழிநடுகே தானி நிறைவுகளை கொட்டி வைத்து சத்துருக்களுக்கு முன்பு பந்தி ஆயத்தம் பண்ணி மகத்துவத்தோடு இந்த பிள்ளைகளை நடத்தியிருங்க என்று வேண்டி ஜெபித்து ஆசீர்வதிக்கின்றேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகலோபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், அவருடைய வழிநடத்துதல், நிறைவு, பாதுகாப்பு, அனுகிரகம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும், இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம்